கொடுத்தால் முடியும் தோடா. டெல்லியில் அமைதியாக போராடி வரும் விவசாயிகள் மீது உள்ளூர் ரவுடிகள் கொண்டு தாக்குதல். மீத்தேன் திட்ட எதிர்ப்பு இயக்க கூட்டமைப்பின் தலைவர் பேராசிரியர் மீத்தேன் ஜெயராமன் கடும் கண்டனம். வேளாண்மை திருத்த சட்டங்களை எதிர்த்து நவம்பர் 26 முதல் டெல்லியில் விவசாயிகள் கடுமையாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தை முடக்கும் விதமாக அவர்கள் கூடாரம் அமைத்துள்ள பகுதிகளில் மின்சாரம் மற்றும் குடிநீர் சப்ளையை மத்திய அரசு நிறுத்தியுள்ளது. இதுகுறித்து மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைவர் பேராசிரியர் ஜெயராமன், அமைதியாக போராடி வரும் விவசாயிகளின் போராட்டத்தை முடக்கும் விதமாக உள்ளூர் ரவுடிகள் விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஜனநாயக முறைப்படி நடந்து வரும் போராட்டத்தை மத்திய அரசு கொச்சைப்படுத்தக்கூடாது. உடனடியாக சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும். இந்த சட்டங்களை மக்கள் ஏற்கிறார்களா இல்லையா என்பது குறித்து நாடு தழுவிய அளவில் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற டிராக்டர் பேரணியில் திட்டமிட்டு வன்முறை உருவாக்கப்பட்டது. இதற்கு மத்திய அரசை பொறுப்பேற்க வேண்டும் என்றவர், விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுவதை மீத்தேன் திட்ட எதிர்ப்பு இயக்கம் வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்தார். இந்திய அரசாங்கம் மோடி அரசாங்கமானது அதை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும், அதிலே கலவரத்தை ஏற்படுத்தி அதை எப்படியாவது அந்த போராட்டத்தை கலைத்து விட வேண்டும் என்று முயற்சி செய்கிறது. அந்த டிராக்டர் பேரணி நடத்துவதற்கான அந்த வழியை காவல்துறை மாற்றி மாற்றி நிர்ணயித்தது, குழப்பத்தை விளைவித்தது. ஒரு கட்டத்திலே அவர்களை அடித்து விரட்டியதால் அவர்கள் செங்கோட்டை நோக்கி நகர்ந்தார்கள். செங்கோட்டையிலே அவர்கள் விவசாய கொடியை அவர்கள் ஏற்றினார்கள். அதில் ஒன்றும் தவறில்லை. அவர்கள் சீன கொடியையோ அல்லது பாகிஸ்தான் கொடியையோ ஏற்றிவிடவில்லை. இன்றைக்கு கூட அந்த விவசாயிகள் மத்தியிலே உள்ளூர்காரர்கள் என்ற பெயரிலே ஒரு நூற்றுக்கணக்கானவர்களை அனுப்பி அரசுக்கு ஆதரவாளர்கள் ஒரு ஆண்டுக்கு 16 லட்சம் கோடி விவசாய பலன்களை அள்ளப்போகிற பெருமுதலாளிகளுடைய அடியாட்கள் இன்று விவசாயிகளிடையே அவர்களை தாக்குகிறார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் என்பது அவர்களுக்கு குடிநீரை நிறுத்துகிறது, மின்சாரத்தை வெட்டுகிறது, கழிப்பறைகளை எல்லாம் எடுத்து செல்கிறது. இதெல்லாம் யார் செய்கின்ற வேலை? வேண்டும் பெருமுதலாளிகளின் தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய சட்டங்களை அவர்கள் மீது திணிப்பது என்பது பாசிசத்தின் அடையாளமாக இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். விவசாயிகள் இந்த சட்டங்கள் வேண்டாம்னு இவ்வளவு போராடியும் அது அரசாங்கம் திரும்ப பெற மறுக்குது. என்ன நாடாளுமன்றத்தில் போட்டுட்டதுனால இது என்ன அவ்வளவு புனிதமான சட்டங்களா? உண்மையிலேயே நாங்கள் இது வந்து மக்களுக்கு ஏற்புடையது தான் என்று அரசாங்கம் கருதுகிறதா இருந்தா இந்தியா முழுவதும் என்ன ஒரு பொது வாக்கெடுப்பு, ஒரு பொது கருத்து கணிப்பு வேண்டுமானால் நடத்திடலாம்.